வாக்கு சேகரிக்கிறதுக்காக நடைப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் கிட்ட ஒரு பெண்மணி 1000 ரூபாய்க்கு மனு கொடுத்தும் பதில் வராததால என் கணவருக்கு மட்டும்தான் வயிறு இருக்கா எனக்கு இல்லையா அப்படின்னு பேசினது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. நாடு முழுக்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக பல பரபரப்பு வேலைகள் போயிட்டு இருக்கு. பல கட்சியினருமே அவங்களுடைய வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வராங்க. இந்த வகையில தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுமே வந்து ஈரோட்டில் வாக்கு சேகரிக்கிறதுக்காக நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற மக்கள் கிட்ட பேசிட்டு வந்திருக்காங்க. அப்போ அங்க காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்த ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா முதலமைச்சர் கிட்ட பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது 1000 ரூபாய் கேட்டு நான் மனு போட்டிருந்தேன், ஆனா அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் மனு போட்டேன், அப்பயும் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்க வாக்குறுதியை நம்பித்தானே நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அவங்களுடைய கணவர் கவர்மெண்ட் வேலை செய்யறதா சொல்லியிருந்தாங்க. இதனால தன்னுடைய கணவர் சாப்பிட்டா மட்டும் போதுமா, எனக்கு வேணாமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் அங்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்களுமே வந்து இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் அங்க அதிர்ச்சி ஏற்படுத்தினதோட பலரையும் அதிருப்திக்குள்ளாக்குற வகையில அமைஞ்சதா சொல்லப்படுது.